மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் கொஞ்சம் அப்படியே அமைதியாக கொஞ்ச நேரம் கண்டிப்பாக எங்களுக்காக பொறுத்துருங்க. ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நேரமாக கால் வலிக்க யோகா பண்ணுறதுக்கு தயாராக இருக்கா, அது இந்த சிறப்பான ஒரு மாஸ்டர் மத்தியில் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறா, அதுக்காகவே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கமிஷனர் சார் வரும்போது கூட அவள் பண்ணணும்னா கமிஷனர் சார் பெர்மிஷன் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னனால மட்டும்தான் நான் அந்த பாயை எடுத்தேன். எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு, போட்ட பாயை வெளியில் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் என் குழந்தை வருத்தப்படாது. இந்த யோகாவினுடைய விளக்கத்தினை யோக குரு யோகா மாஸ்டர் யூஸ்புலி அவர்கள் ஒரு விளக்கத்தினை, அதற்கான விளக்கத்தினை அளிப்பார்கள். ஸோ வெரி பியூட்டிஃபுல் யோகாஸ். இதை இப்போ உட்கார், முத பத்மாசனத்தில் உட்கார், எல்லாரும் கொஞ்ச நேரம் இருக்கலாமா? அதாவது இங்கே நீங்கள் வந்ததில் இரண்டு நன்மைகள். ஒரு நன்மை, என்னுடைய சகோதரர் கணேசனை பற்றி புகழ்ந்து பேசி அவருடைய ஆற்றல் திறமைகளை வெளிப்படுத்தி அவருடைய குருநாதரை என்னுடைய நண்பரை புகழ்ந்தது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, அருமையான இந்த யோகாவினுடைய படங்கள். நான் வந்து ரொம்ப ஒன்றும் பிஸி கிடையாதுங்க, ஆனால் வர முடியாத சூழ்நிலை, என்னுடைய அசிஸ்டன்ட் கூட வந்திருக்கிறாங்க. நம்ம நிறைய இன்னைக்கு சண்டே ரொம்ப பிஸியான நாள் எனக்கு, இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்துட்டு நான் வந்திருக்கிறேன். எகனா சிவராமனுக்காகவும் கணேசனுக்காகவும். சிவராமன் சார் கீழே உட்காந்துட்டீங்களோ? ஆ சரி, ஆ அங்கே பார்க்கறதுக்காக நன்றி நன்றி. இப்போ இந்த யோகா, எல்லாரும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கலாமா? பத்து நிமிஷம் இருக்கலாமா? குட், ஓகே. இந்த யோகாங்கிறது என்னதுன்னா, நம்மளுக்கு கிடைத்த ஒரு பெரிய கற்பக தரும், ஒரு பெரிய பொக்கிஷம். இதை நம்ம உணர்றது இல்லைங்க. இது வந்து இன்றைக்கு அண்டை நாட்டுகள்லாம் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த யோகாவினால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன இல்லைங்க. இன்றைக்கு ஓரளவுக்கு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எல்லாம் பாடத்திட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக எல்லா மெட்ரிகுலேஷன்ஸில் பார்த்தீங்களா, யோகா கிளாஸ் கராட்டை சிலம்பம் செஸ் ஸ்விம்மிங் இப்படி ஏதாவது வச்சுக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் பெறும், வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் யோகாசனம் செய்ய வேண்டியது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இப்போது இந்த குழந்தை என்ன செஞ்சிருக்குன்னு தெரியாது, அவள் செய்யக்கூடிய யோகாசனத்தை வந்து நான் உங்களுக்கு நோய் தீர்க்கும் மருந்தாக மாற்றப் போகிறேன். அந்த குழந்தை என்ன யோகா செய்யுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த குழந்தை செய்யக்கூடிய ஆசனங்கள் அனைத்துமே எந்தெந்த நோயை குணப்படுத்தும் என்பதை பற்றி உங்களுக்கு விளக்க இருக்கின்றேன். அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல். உங்களுக்கு வீடியோனா வீடியோ எடுத்துக்கலாம், அல்லது இங்கே பார்த்துக்கொள்ளலாம. முடிந்த அளவுக்கு செய்து பாருங்கள். ரொம்ப எளிய ஆசனங்கள் தான் இந்த பொண்ணு பண்ண போகிறான். வெரி குட். முதலாவதாக சூரிய நமஸ்கார். இது வந்து ஓகே ஆரம்பிச்சிருமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. ஓகே, 14 கவுண்ட்ஸு. அந்த 14 கவுண்ட்டுக்கு நான் பேர் சொல்கிறேங்க. என்ன? ஓகே, நிசைமா நிசை பந்தனாசனம். அடுத்தது நீ செஞ்சுக்கிட்டே இரு. பிரயாசனா, பாதஹஸ்தாசனா, அர்த்த சஞ்சலாசனா, அத்தோமுக சவனாசனா, பந்த்ராசனா, புஜங்காசனா, அத்தமுக சவனாசனா, அத்த சஞ்சலாசனா, பாதஹஸ்தாசனா, பிரயாசனா, வந்தனாசனா, ரிலாக்ஸ். இந்த ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் பருமனை குறைப்பதற்கு இந்த ஒரு யோகாசனம் போதும். எவ்வளோ சின்ன ட்ரீட்மெண்ட் பாருங்கள். நோ சைட் எஃபெக்ட், நோ டேப்லெட்ஸ், நத்திங், எதுவுமே தேவையில்லை. இந்த பயிற்சி, சூரிய நமஸ்கார் என்றக்கூடிய இந்த பயிற்சி, இந்த ஒபிசிட்டினக்கூடிய உடல் பருமன் இருக்கு இல்லைங்களா, அதை குறைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஆசனம். ஆனால் இதில் வந்து 18 கவுண்ட்ஸ் நான் கொடுத்தேன், ஆனால் மொத்தம் வந்து 10 ஆசனங்கள் தான், திரும்ப ரிப்பீட்டாகும். ஆனால் இந்த ஆசனங்கள் வந்து ரொம்ப 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 நல்லது உங்களுடைய உடல் பருமனை குறைப்பதற்கு. ஒன்று. இரண்டாவது, சுவாச கோளாறுகள் இருந்தால் நீக்கக்கூடிய பயிற்சி. மூன்றாவது, இன்றைக்கு சொல்லக்கூடிய இடுப்பு வலி, தொடை வலி, கழுத்து வலி போன்ற அனைத்து நோய்களுக்கும் மாமருந்தாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இதுக்கு வந்து பொதுவாக சொல்கிறது சூரிய நமஸ்கார்னு 18 பயிற்சி. நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த பயிற்சி சொல்லுவாங்க. இப்போது தனித்தனியான சில பயிற்சிகள் போகிறோம். வெரி குட். ஃபஸ்ட்டு தடாசனா. இது நீ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆ இப்போது இன்ஹேல் பண்ணி மூச்சை இழுத்து மூச்சை விழுத்து கொண்டு தன்னுடைய ஹீலை தூக்கியிருக்காங்க பாருங்கள்.
இப்ப என்ன செய்யுது, உச்சி முதல் உள்ளங்கால் வரை நரம்புகள் எல்லாம் மேல் நோக்கி இழுக்கப்படுகிறது. இப்ப நரம்பு சுருட்டை என்று சொல்லக்கூடிய நோயும் கீழ்வாத நோயும் குணப்படுத்தக்கூடிய பேராற்றல் ரிலாக்ஸ். நான் குறைய சொல்லி சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்த ஆசனம் பாதஹஸ்தாசனம். இப்பொழுது மூச்சை இழுத்து, இப்போ மூச்சை விட்டு கொண்டு முன்னோக்கி வளைகிறாங்க. இப்போ தன்னுடைய பெருவரில் தொட்டிருக்கிறாங்க. பேக் லெக் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இதனுடைய நன்மை என்ன, நினைக்கு L4 L3 ஏற்படக்கூடிய வலிகளை போக்கக்கூடியது. இரண்டாவது பார்த்தா எனக்கு கழுத்துக்கு கீழே ஏற்படக்கூடிய, இப்போ செருவுக்கள் சொல்லக்கூடிய இந்த கழுத்து நரம்பு கீழே வரக்கூடிய இந்த 4 bones ஏற்படக்கூடிய பெயின், இது பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் வரக்கூடிய இந்த வலிகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் பாதஹஸ்தாசனா. குட், வெரி குட் மா. நெக்ஸ்ட் அர்த்த சக்கராசனா. வெரி குட். இது சக்கராசனத்தில் பாதி அர்த்தம் என்றால் பாதி பாதி சக்கராசனா. இது வந்து என்ன செய்யுதுன்னா பேக் போன்ல வரக்கூடிய பிரச்சனைகளையும் கழுத்தில் ஏற்படக்கூடிய வலியையும் கரண்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனா பா. ஓகே நெக்ஸ்ட். இதை மற்றொரு பேர் பிரயாசனான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பத்மாசனம். பத்மாசனம் முதலாவதாக இந்த போல காலை போட்டு உட்கார்றது. இந்த குழந்தை கூட அங்கே இந்த ஃபோஸ்டில் கூட இருக்குது. பத்மாசனம் இவ பண்ணக்கூடிய அனைத்து ஆசனங்களும் இதில் இருக்குதுமா. இது பத்மாசனா. இது உட்கார்றதுக்கு செலவுகளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். இந்த மாதிரி கால் போட்டு உட்கார்றது இது தியானத்துக்கு ஒரு உகந்த ஆசனம் பார்த்துக்கிடுங்க. அது இல்லாமல் மூட்டு வலியை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் பத்மாசனம். இந்த மூட்டு வலி உள்ளவங்க இது போடுறது கஷ்டமாக இருக்கும். முதல்ல நம்ம சித்தாசனா போடு, ஒரு கால் மட்டும் போடு. சித்தாசனம் இல்லை, ஒரு கால் மடக்கி ஒரு கால் மட்டும் வச்சுக்கோ. அந்த காலம் அடக்கிக்கோ. சித்தாசனம் எஸ் தட்ஸ் கால்ஸ் சித்தாசனம். அதே தான் எஸ் இப்போ சித்தாசனா. இந்த ஆசனத்தின் மூலம் வந்து எப்படின்னா நம்ம தியானத்துக்கு பயன்படுத்திக்கலாம். மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் வலி வேதனைகள் குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமானது. மூச்சு சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனா சித்தாசனான்னு சொல்லக்கூடியது. முதல்ல பத்மாசனா பார்த்தீங்க, சித்தாசனா பார்த்தீங்க. முதல் ஃபோஸ்ட் அந்த பொண்ணு வச்சு சுகாசனா. சமணம் போட்டு உட்காருங்க, சமணம் போட்டு உட்காருங்க. எஸ் ஆச்சுருங்க, நீங்கள் ஆச்சுருங்க. ஆ சமணம் போட்டு உட்காருமா. ஆ காலிசு சுகாசனா, சுகமாக இருத்தல். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தரையில் உட்கார்ற பழக்கம் போயிடுச்சுதுங்க. இப்போ எல்லோரும் சோபாவில் சேரில் உட்காந்து பழகிட்டோம். தரையில் உட்காந்து பழகுங்க, தரையில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிங்க. பெரும்பாலும் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள், வெஸ்டர்ன் டாய்லெட் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ஆரோக்கியத்திற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். ஓகே இதை தொடர்ந்து அர்த்தம்னா பர்வதாசன். எஸ் பர்வதம் என்றால் மலை. இப்போ என்ன செய்யணும்னு, இது வந்து இன்ஹேல் எக்ஸல் ஒடி பண்ணணும். இந்த கையை மேலே தூக்கும்பொழுது மூச்சை இழுத்து கையை மேலே தூக்கும்பொழுது இந்த விலா எலும்புகளெல்லாம் மேலே உயர்த்தப்பட்டு நுரையீரல் வந்து மேல் நோக்கி தூக்கப்பட்டு உதர விதானம் கீழ் நோக்கி அழுத்தப்பட்டு நுரையீரல் அப்படியே பெருசாகுங்க. நுரையீரல் செய்யும் அப்படி விரியும். லட்சக்கணக்கான நுண்ணிய சில்லறைகள் இருக்கக்கூடிய செல் செல் சின்ன சின்ன அறைகள் இருக்கக்கூடியதில் பூரா இந்த காற்று வந்து உள்ளே பூந்து வரக்கூடிய அளவுக்கு ஒரு பேராற்றல் கொண்டது. எளிய ஆசனம் பார்த்துடுங்க, பர்வதாசனம். பர்வதம் என்றால் மலை, புரியுங்களா. சேஃப் வந்து இப்படி மலை மாதிரி இருப்பதனால் இதற்கு அந்த பெயர். ஓகே நெக்ஸ்ட் பர்வதாசனம். யோகமுத்ரா. யோகமுத்ரா எஸ் அதே பத்மாசத்திலிருந்து கையை முன்னால் நோக்கி. இதுக்கு வந்து இரண்டு பேர்கள் சசாங்காசனம் என்று கூறுவார்கள். இப்போ அந்த பத்மாசனத்தில் இருந்து முன்னோக்கி வளைவது என்பது நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது குழந்தைங்க இருந்த வயிறு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். இதனால் வந்து வயிற்றில் ஏறக்கூடிய பிரச்சனைகள், லோவர் அப்டாமன் பிரச்சனை, அப்புறம் யூனினர் பிளாடர் பிரச்சனை, பின்னால் வந்து கிட்டி பிரச்சனைலாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். ஓகே குட். நெக்ஸ்ட்டுமா வஜ்ராசனம். பாருங்கள் ரொம்ப எளிய பயிற்சி வஜ்ராசனம். உட்கார் பாருங்க, மண்டிக்கால் போட்டு உட்காருதல். இது முதல் நம்ம கிட்ட இருந்த பழக்கம் இப்போ இல்லைங்க. கையை முன்னால் வச்சுக்கோமா. ஓகே இப்போ வந்து பேக் போன் பின்பக்கம் வந்து நேராக பேக் போன் வந்து நேராக இருக்கணும். இப்போ எழுந்திருக்கணும், முன்னால் நெஞ்சை வந்து உயர்த்தி இருக்கணும். இப்போ இன்ஹேல் எக்ஸல் பண்ண மூச்சை இழுத்துடணும். இது தியானத்துக்கு பயன்படும். அது மட்டும் இல்லைங்க,
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் பார்த்தா மூட்டு வலி, முட்டில் வலிக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த முட்டு வலியை நீக்கக்கூடிய அதை தொடர்ந்து பின்னால் சில ஆசனங்கள் வருது. ஒரு ஆசனம், சில சில ஆசனங்கள் ஒரு நோயை குணப்படுத்தும், அதில் மூட்டு வலியை குணப்படுத்தக்கூடிய ஆசனங்கள். ஒரு ஆய்வு சொல்லுது உலகத்தில் முட்டு வலி குறைஞ்சவங்க ஜப்பானியர்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே இப்படி தான் இருப்பாங்க, அவங்க சேரில் சோபாவில் இருக்கிறதில்ல, அவங்க எப்பவுமே இப்படி இருக்கிறனால அந்த நாட்டு மக்களுக்கு மற்ற நாட்டை நம்ம ஒப்பிடும் பொழுது மூட்டு வலி குறைவாக இருக்கிறது. காரணம், அவர்கள் உண்ணும் பொழுது, இருக்கும் பொழுது, பேசும் பொழுது போகாமல் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வஜ்ராசனம். வஜ்ரம் என்றால் ஸ்ட்ராங், வைரம்னு அர்த்தங்க. நம்ம உடம்பை வைரமாக மாற்றக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு. வெரி குட். நெக்ஸ்ட், சசாங்காசன். நீங்க அப்பத பார்த்தது வந்து பத்மாசனத்தில் பண்ணாங்க இல்லீங்களா, இப்போ வஜ்ராசனத்தில் பண்றாங்க. இது வந்து சைல்ட் போஸ்ன்னு சொல்லுவாங்க. குழந்தை குழந்தை இந்த மாதிரி வீட்டில் ஈஸியாக படுத்து கிடக்கும் பாருங்க. இதில் என்னன்னா நுரையீரலுடைய பக்கவாட்டில் விரியக்கூடிய தன்மையும் ஒன்று. இரண்டாவது பின் இடுப்பு, அதாவது இது வந்து மேல் பகுதி கீழ்பகுதி பின் இடுப்பு, அதாவது பிட்ட பகுதின்னு சொல்லுவாங்க. அதில் தேவையில்லாத சதைகளையும் குறைக்கக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய கொழுப்பை மாற்றக்கூடிய பேராற்றல் சசாங்காசனத்திற்கு உண்டு. நெக்ஸ்ட், ஓகேம்மா. பவனமுக்தாசனம். இப்போ இப்படி படுக்கணும். எஸ், அப்படி எப்படி அப்படி எப்படி செய்ய அந்த பார்க்க முடியும். இல்லை இல்லை, இப்படி படு படு, இங்கே பக்காலிட்டீங்க. எஸ் எஸ், பவனமுக்தாசனம். இப்போ நான் அப்போதையே சொன்னேன், நான் பேசிட்டு இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட நோய் கேட்கும் பொழுது இதற்கு இரண்டு பெயர் உண்டு. காற்றை பிரிக்கும் ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்றில் வாயு கோளாறு சொன்னால் பாரிச வாயு போன்ற வாயுகளை பிரிக்கக்கூடியது, வாயு கீழோடி போகலாம், ஏப்பமாக வரலாம். இது வந்து தலையீட்டுக்கு முட்டத்தோடுமா தலையீட்டுக்கு. எஸ், இதுதான் ஒரு முழுமையானது. இந்த கால்கள் சரியாக இருக்க வேண்டும். இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஆசனம் பாருங்க. பக்ஷாசனான்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு, மாற்று பெயர். ஓகே குட். நெக்ஸ்ட், சர்வாங்கநாசனம். அப்படியே செய், சர்வாங்கநாசனம். மெதுவா, சரி விட்டுருங்க. குட். இது சர்வாங்கநாசம் மீன்ஸ் சர்வ அங்கத்திற்கும் ஆசனம். இந்த ஒரு ஆசனா உடலில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் ஆம, சர்வ அங்கத்திற்கும் ஆசனம். ஆனால் இது ஒன்று போதுமான்னு கேட்டால் நல்லதுதான். ஆனால் இருப்பினும் இதோடு சில ஆசனங்களும் சேர்த்து செய்த வேண்டும். இதில் வந்து ஃபஸ்ட் என்ன, அன்னைக்கு கழுத்து வலியை நீக்கக்கூடியது ஒன்று. இரண்டாவது உங்களுடைய ஹை ப்ரெஷர், உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல். மூன்றாவதாக உங்களது இடுப்பில் வரக்கூடிய வலியை போக்கக்கூடியது. நாலாவது உங்களது நுரையீரல் தன்மையை குறைக்கக்கூடியது. ஐந்தாவது உங்களுடைய இருதயத்திற்கு இருந்தால் அடைப்புகளை நீக்கக்கூடிய பேராற்றல் சசாங்காசனத்திற்கு சர்வாங்கநாசனத்திற்கு உண்டு. ரிலாக்ஸ். அடுத்து பந்தாசனம், பிரிட்ஜ் யோகா. எஸ் ஸ்காலிஸ் சேது பந்தாசனா, இது வந்து பிரிட்ஜ் யோகான்னு சொல்லுவாங்க. நல்ல காலை பிடிச்சிக்குமா, காலை பிடிச்சிக்கோ, இன்னும் செஸ்ட்டை தூக்கு, நல்ல தூக்கு. எஸ் குட். இப்போது இந்த கழுத்தை வச்சு இங்கே லாக் பண்ணிக்கணும், ஓகேங்களா. இப்போது இன்ஹீல் அக்சிப், அதை மூச்சை இழுக்கவும் மூச்சை விடவும் செய்ய முடியும். இதில் வந்து இந்த உடம்பை எவ்வளோ தூரம் நம்ம மேலே தூக்குறங்களோ, நீங்கள் வீட்டில் போய் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கி இந்த தொடை எழும் தொடை சதையும் இந்த முட்டுக்கள் இருக்கக்கூடிய சதையும் பயங்கரமாக வலிக்குங்க. சின்ன பிள்ளை செய்கிறா, நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கி வலிக்கும். இது வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், ரிலாக்ஸ் பண்ணிக்கும். இதில் நான்கு வகையான நோய்கள், பெரிய நோய்களை குணப்படுத்தும் பார்த்துங்க. ஒன்று தொந்தி, வயிறில் அதிகமான வயிற்று சதை பகுதியை குறைக்கக்கூடிய ஒன்று. இரண்டாவது குறுக்கு வலியை குறைக்கக்கூடியது. மூன்றாவது கழுத்தை குணப்படுத்தக்கூடியது. நாலாவது மூட்டு வலியை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இது பேர் சேது பந்தாசனா. இதில் ஒரு நான்கு ஐந்து நிலைகள் இருக்கின்றன. ஓகே, அந்த ஒரு நிலை இன்னொருக்க செய்யுமா, ஏகபாதம் தெரியுமா, ஒரு காலம் மேலே தூக்குறது. ஓகே குட், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். புஜங்காசன், அங்கே பார்த்து திரும்பிக்கோ. புஜங்காசன், எஸ் கால் கால் சேர்த்து வைங்க. குட். இதுக்கு பேர் புஜங்காசனம். புஜங்கம் என்றால் பாம்பு சான்ஸ்கிரிட்டில். இப்போ ரிலாக்ஸ் பண்ணிடுமா. யாருக்காயிலும் அதிகமான குறுக்கில் வலி இருப்பின் அல்லது கழுத்தில் வலி இருக்குன்னு அன்னைக்கு இந்த ஆசனத்தை காலை மாலை ஒவ்வொரு ஆறு தடவை
ஒவ்வொரு ஆசனமும் 10 செகண்ட் நிறுத்தி நீங்கள் செய்து வாருங்கள். வித்தின் ஏ வீக் குட் ரிசல்ட். ஒரு வாரத்தில் ஒரு சரியான ரிசல்ட் உங்களுக்கும் இடுப்பு வலி போயிடும். ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஆசனம், இது பேர் புஜங்க ஆசனம் என்று பெயர். ஓகேங்களா? இதில் நம்ம நிறைய எக்ஸ்பிளேஷன் பண்ணிகிட்டே போகலாம். இருந்தாலும் குறை சின்ன சின்ன ஆசனங்களாக சொல்கிறேன். இதில் வந்து அவ்வளோ பெரிய நன்மை இருக்குது புஜங்க ஆசனம். இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னு நினைக்கி, இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகள், நான் ரொம்ப விளக்கமாக சொல்ல விரும்பலை, நாபிக்கு கீழ் உள்ள பகுதிகள் அதிக ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய இரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி, புரியுதுன்னு நினைக்கிறேன் பெரியவங்களுக்கு. அந்த அற்புதமான ஒரு பயிற்சி புஜங்காசனத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு சலபாசனம். சலபாசனம் காலை தூக்குறது பின்னால், தொடையில் கை வச்சுக்கோ. எஸ் கால் தூக்கு. எஸ் முதல்ல ஒரு கால் தூக்கு, ஒரு கால் தூக்கு, ஒரு கால தூக்கு, ரைட் மேல் தூக்கு. எஸ் திஸ் கால் இஸ் அர்த்த சலபாசனா. இரண்டு காலையும் தூக்குனா பூர்ண சலபாசனா. இது அதே தாங்க, கழுத்து முதுகு துடைப்பட்டு சம்மந்தப்பட்ட வலிகளை போக்கக்கூடியது. ரிலாக்ஸ் பண்ணிக்கமா. இப்போ ரெண்டு காலையும் சேர்த்து தூக்கு. எஸ் திஸ் கால் இஸ் எ பூர்ண சலபாசனா. சலபாசனம் சலபம் என்றால் வெட்டுக்கிளி, வெட்டுக்கிளி ஆசனம் என்று இதை சொல்வார்கள். இதில் வந்து போதும், ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போது இதை நீங்கள் வீட்டில் போய் தூக்கி பார்த்தீங்கன்னாக்கி, கீழேருந்து ஒரு அடி தூக்கின உடனே இங்கே பயங்கரமான ஒரு வலி வருங்க. ஏன்னா நம்ம ஸ்பைனல் வந்து அப்படி அமைக்கப்படலை. இந்த ஸ்பைனலை கீழே L1லேருந்து L7 வரைக்கும் இங்கே பார்க்க வளைய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அந்த எலும்பு தண்டை முதுகு தண்டை வளைக்கக்கூடிய பேராற்றல் சலபாசனம். புஜங்கம் சலபம் தனுர். புஜங்கம் சலபம் ரெண்டு பகுதி, புலங்கம் பிளஸ் சலபம் சீக்வல் டு தனுர், ரெண்டு சேர்ந்தால் தனுராசனம் வரும். இந்த மூன்றுமே குறுக்கு வலியை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அதுக்கடுத்ததில் தனுராசனம். தனுர், வெரி குட், சபாஷ். இது பேர் தனுர். வில் வில் போன்ற அமைப்பு உள்ளதுன்னு சொல்லுவாங்க. இந்த தனுராசனம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோமா, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ஓகே, இந்த தனுராசனத்தில் நான் பதிவே சொல்லிட்டேன், புஜங்காசனம் ப்ளஸ் சலபாசனம் சீக்வல் டு தண்டு, மூணுமே வருதா? முன்னால் நெஞ்சு ஓய்ந்திருக்கா, பின்னால் கால் தூக்கப்பட்டிருக்கா, இது கைனால் கொடுக்கப்பட்டிருக்கா, மூணு சேர்ந்தால் தனுராசனம் வருது. அதில் நான் முதல் இதுக்கு முன்னால் சொன்ன அனைத்து நன்மைகளும் இதில் உண்டு. இதில் வந்து 6 வகையான தனுராசனம் இருக்குது, அதை ஒரு காலம் வரும்பொழுது பார்க்கலாம். அவ்வளோதானம்மா, அவ்வளோதானே? ஆ, உங்கள் பெயர் சொல்லுங்க, என்ன ஆசனம்? ஆ, ஏகபாதாசன். ஆ, உட்காருங்க, ஏகபாதாசன் பண்ணுங்க. எஸ் வெரி குட். அதுங்க போஸ் இருக்குது, இது பேர் ஏகபாதாசன். ஒரு காலை நிற்கோட பேலன்ஸ் யோகா. சரி, எல்லாருத்தரும் கை தட்டலாமா? குட், தேங்க்யூ. இதுக்கு மற்றொரு பேர் போதுமா, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, விருச்சிகாசனா. விருச்சிகாசனா விருச்சகாசனால, விருச்சகாசனா வந்து காலை தூக்கி தேல் மாதிரி செய்கிறது, இது விருச்சாசனான்னு பேருங்க. இதுக்கு இரண்டு பேர், அதாவது காலை மடக்கி தொடையில் வைக்கக்கூடியது. இது வந்து பேலன்ஸ் யோகா. இப்போ கூட இடையில வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, யார் ஒருவர் ஒற்றை காலில் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வயது குறைவு. இப்போ இடையில பார்த்துருப்பேன், எல்லாரும் ஒரே இதுதான் இருந்தது. அந்த ஆசனா தான் இது. இதுக்கு பேர் நின்ற பாதாசனா என்று பெயர், அல்லது ஏகபாதம். ஒரு காலில் ஏகபாதத்தில் நிற்கக்கூடியது. இது வரைக்கும் அழகாக உங்களுக்கு மத்தியில் ஒரு 17 வகையான ஆசனம் ப்ளஸ் சூரிய நமஸ்காரில் ஒரு 18 ஆசனங்களை செய்து காட்டியிருக்கோம். உங்கள் பேர் என்னம்மா? ஆர்னிகா. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? சின்மையா. வாழ்த்துக்கள் பயிற்சி. ஆர்னிகா அவர்களுக்கு நம்முடைய யோகா மாஸ்டர் அவர்கள் கரங்களால் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. யோகாவில் உலகில் சிறந்த மாணவியாக வர வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க பேரண்ட்ஸை முன்னாடி வரலாம் நினைக்கிறேன். ஆமாம், அவங்க சிவராம் பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர். இதுங்களா? இது அவர் அந்த பொண்ணுக்குள்ள தானே? ஆமாம், அவன் மாட்ட கொடுங்க. அடுத்தபடியா ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ். ஒரு நிமிஷம் குழந்தைய பத்தி மேடம், ஒரு நிமிஷம் உங்களை பத்தி. இந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கல்வி அவசியம்தான். என்னை பொறுத்தவரையில் ஆரோக்கியம் வெரி 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 இம்பார்ட்டன்ட்.
இன்னைக்கு டாக்டராக இருக்கிறாங்க தள்ளு வண்டியில் தள்ளிட்டு போனால் என்னங்க பிரயோஜனம்? ஒரு இன்ஜினியராக இருக்கிறாரு நடந்து போக முடியாட்டா என்னங்க யூஸ் இல்லைங்களா? அப்போது நம்மளுக்கு வேண்டியது உடல் மட்டும்தான் நம்ம கூட இருக்க போதுங்க. நல்லா தெரிஞ்சுங்க, எத்தனை கோடி எத்தனை லட்சமோ எத்தனை கோடி எத்தனை பங்களா இருந்தாலும் நீங்கள் மட்டும்தான் தனியாக போகிறீங்க, நீங்கள் தான் தனியாக வர போகிறீங்க. உங்களுக்கு பெஸ்ட் 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 அண்ட் பெஸ்ட் ஆரோக்கியம் மட்டும்தான், ஆரோக்கியமே நல்வாழ்வு. இந்த குழந்தை நான் வந்து யோக ரத்னா, யோக மூலர், யோக பீஷ்மர், யோக துர்ணாச்சாரியார், யோக கோல்டு மெடல் நேஷனல் செமினின் யோகா நான் எவ்வளோ தான் பண்ணாலும் என் கைனால் இன்னைக்கு முதல் முதல்ல வாங்கியிருக்கிறாங்க. நிறைய விருதுகள் வாங்கணும். தொடர்ந்து யோகா பயிற்சி பண்ணி ஆரோக்கியம் பாருங்க, நல்ல படிங்க. என்ன ஓகே, நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வாங்க. வாழ்த்துக்கள் மாஸ்டருடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நன்றி சார், நன்றி.